யார் மைக்க யார் நீ இதுல எங்கட்டு எங்கட்டு நீ ராசே தான் இருந்து வந்தாரு நீயே முடிச்சிட்டு இந்த மைக்க அது எல்லாம் முடிஞ்ச பிறகு வரறான் அவரு முன்னே வருவாரு ஒருத்தர் ஐயோ இல்ல அதான் இவன் சொல்லிருப்பான் முன்னே வந்து பீர்லாம் ஆமா ஃப்ரெண்ட் வந்த ஸ்டாண்ட் மாதிரி சென்னையில் வந்து அடையார் வந்து மிக முக்கியமான பகுதி. இந்த பகுதியில் ஷோர் டு டோர் V3 என்ற பெயரில் மீன் அங்காடி மட்டுமல்ல கடலிலே கிடைக்கக்கூடிய உணவகங்களை ஃப்ரெஷ்ஷாக உடனடியாக கொண்டு வந்து
மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சுத்தமான நிலை குறிப்பாக கொரோனா காலங்களிலே எங்கும் கூட்டம் கூடாமல் நேரடியாக வந்து கூட்டம் இல்லாமல் மீன் அதே போல இறால் ஸ்குவிட் போன்றவர்களை மக்கள் விரும்பி சாப்பிடுவதற்கு ஏற்றவாறு இந்த கடையை திரு கௌதம் அவர்கள் இங்கே திறந்திருக்கிறார்கள் சிறிய கடை என்றாலும் மக்கள் விரும்பக்கூடிய உணவை இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை அதுவும் சுத்தமான உணவை உடனுக்குடன் அன்றே வாங்கி அன்றே கொடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தியிருப்பது ஒரு நல்ல செய்தி இதனை இந்த பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் இந்த பகுதியை தாண்டி உள்ள சென்னை வாசிகளும் இங்கே வந்து நல்ல உணவை வாங்கி சாப்பிட்டு பயன்பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இதுபோன்ற கடையை திறக்கக்கூடியவர்கள் சிறிய கடையாக தொடர்ந்து படிப்படியாக வருகின்ற மாதங்களிலே வருடங்களிலே வளர்ந்து இந்த தொழிலிலே பெரிய தொழில் முனைவோராக வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது அந்த வாய்ப்பை திரு கௌதம் அவர்களும் அவரை சார்ந்த நலன் விரும்பிகளும் நன்கு பயன்படுத்தி கொண்டு பொருளாதார ரீதியாக நாட்டுக்கு உயர்வு கொடுக்கும் வகையிலே இந்த பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்னை இந்த நல்ல ஒரு உணவு கடையை திறப்பதற்கு அழைத்ததுக்கு நான் நன்றி தெரிவித்து கொண்டு அவர்களுடைய இந்த சேவை மிக நல்ல சேவை மக்கள் சேவை இது நன்கு தொடர வேண்டும் வளர வேண்டும் சிறக்க வேண்டும் உயர வேண்டும் அதன் அடிப்படையிலே மக்கள் பயன்பெற வேண்டும் இதுபோன்ற கடைகள் அடையாறில் மட்டுமல்லாமல் சென்னையில் உள்ள பல பகுதிகளிலே வரும் மாதங்களிலே அதிக அளவிலே பார்க்கக்கூடிய வளர்ச்சியை அவர்கள் எட்ட வேண்டும் அதற்கு பொதுமக்கள் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் குறிப்பாக முதல் கடை இந்த பகுதியைச் சேர்ந்த அனைவரும் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு மீண்டும் அவர்களை வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் நன்றி கூறுகிறேன் சார் தமிழக மீனவர்களை துப்பாக்கியை காட்டி மிரட்டி இலங்கை கடற்படை வந்து விரட்டி அடிச்சிருக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை துப்பாக்கியை காட்டி மிரட்டுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது இது கண்டிக்கத்தக்கது மத்திய உள்துறை அமைச்சகத்தை பொறுத்தவரையிலே உடனடியாக இலங்கை அரசோடு பேசி இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் இது தொடரக்கூடாது இது உடனடியாக முடிவுக்கு வரக்கூடிய உடனடி நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்கும் என்று நான் நம்புகிறேன் நானும் மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறேன் முதல்வர் வேட்பாளராக வந்து எடப்பாடி அறிவிச்சிருக்காங்க தமிழ் மாநில காங்கிரஸுடைய பங்கு வந்து அதிமுக இருக்குதான் இருந்தாலும் மடப்படியை சந்தித்து ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் இன்றைக்கு அரசியல் கூட்டணியிலே தமிழகத்திலே அதிமுக தலைமையிலான வெற்றி கூட்டணியிலே இருக்கிறது இந்த கூட்டணி தமிழக மக்களுடைய நன்மதிப்பை பெற்று நம்பிக்கையை பெற்று தொடர்ந்து தமிழக மக்களுக்காக பல்துறைகளிலே சிறப்போடு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே மீண்டும் இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் அதற்கேற்றவாறு எங்களுடைய கலப்பணி அமையும் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் இவ்வளோ தூரம் சொல்லி அவருக்கு புரியாமல் இருக்கிறதா எனக்கு சங்கடமாக இருக்கு சார் அடுத்த சொல்கிறேன் கேட்டுக்கொள்வோம் மருத்துவ கல்லூரியிலே படிப்பதற்காக அரசு பள்ளியிலே பயிலும் மாணவர்கள் நீட் தேர்வை எழுதியிருக்கின்றார்கள் அந்த மாணவர்களுக்கு 7.5% உள்ளிட ஒதுக்கீடு வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறது
இந்த உள் ஒதுக்கீடு மசோதா ஆளுநரிடம் இருக்கிறது. இதற்கு ஆளுநருடைய ஒப்புதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் ஆளுநர் இதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். நூற்றுக்கணக்கான ஏழை எளிய நம்முடைய அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் இதன் அடிப்படையிலே பயனடைவார்கள் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி.